தமிழ் படம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல முதல் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு ஜானர்ல ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்த சில மாதங்களுக்கு அதே ஜானர்ல குறைந்தது 100 படமாச்சு வரும். ஆனா அந்த 100 படத்துல ஒன்னோ ரெண்டோ தான் சக்சஸ் ஆகும். இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கி விட்டதால அதையே திரும்ப திரும்ப செய்வதே தமிழ் சினிமாவுக்கு ஒரு வேலையாயிருச்சுன்னே சொல்லலாம். அப்படி கடந்த சில வருடங்களா இல்லாம திடீர்னு தமிழ் சினிமாவில ட்ரெண்டான ஜானர் தான் திகில். படங்களுக்கு நல்ல மவுசு கிடைச்சதை தொடர்ந்து அதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. அதிலும் குறிப்பா அரண்மனை, காஞ்சனா போன்ற பேய் படங்கள்ல காமெடி காட்சிகளை வச்சு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து விட்டாங்க. இதனாலேயே பலரும் காமெடி கலந்த பேய் படங்களை தொடர்ந்து எடுத்து வந்தாங்க. ஆனா 80-90 காலகட்டங்கள்ல அதிகமான தமிழ் சினிமாவில பேய் படங்களை பார்க்க முடியாது. அப்போதெல்லாம் மாஸ் படங்கள் தான் வெற்றி பெற்று வந்துச்சாம். இந்த நிலையில தமிழ் சினிமாவில முதல் முதல ஒரு திகில் படம் வெற்றி பெற்றுச்சு என்றால் அது ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா நடித்த யார் நீ என்ற படம் தானாம். இந்த படம் 1966 வெளியாயிருக்கு. இந்த படம் வெற்றி பெற்றாலும் இதே போன்ற படங்கள் அதிகமாக வெளிவராமல் வித்தியாசமான கதைகளுடன் அந்த காலகட்டங்கள்ல வெளியாகி ரசிகர்களை கவர்ந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த யார் நீ படம் தான் 1966 காலகட்டங்கள்ல மிகவும் பயமுறுத்தக்கூடிய படமாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம். சோ இதான் நம்ம இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்த ஒரு சின்ன சுவாரஸ்ய தகவல். இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நீங்க சின்ன பிள்ளைல பார்த்த எந்த பேய் படம் உங்களை ரொம்ப கவர்ந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.